சொல்றீங்க, ஃபைவ் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்றீங்க, நெருப்புங்கிறீங்க, காத்துங்கிறீங்க, பூமி, ஆகாசம், தண்ணி, இப்படி அஞ்சு பூதம் இருக்குல்ல, அதில் எப்படி நீங்கள் மூச்சு மட்டும் காற்றை மட்டும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, ரெகுலேட் பண்ணிக்கோங்க, அதை சரியாக வச்சுக்கோங்க, அதுக்கான பயிற்சியை பண்ணுங்க அப்படின்லாம் எப்படி மேம் கேட்குறீங்க? அது எப்படி அஞ்சில் அது ஒன்று தான் சிறந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ரைட்டா? இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் சொல்வேன். ஒரு 10,000 டன் வெயிட் ஏற்றிட்டு வர ஒரு ட்ரக்கு, வாட் யூ கால், அந்த ஒரு லாரி, நிறைய டயர்ஸ் வச்சுருக்க லாரி இருக்குது, அந்த ட்ரக் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த 10,000 டன் வெயிட்டை எதுங்க சுமக்குது? அந்த வண்டியா, அந்த வண்டியில் இருக்கிற டயரா, அந்த டயருக்குள்ளே இருக்க டியூபா, அந்த டியூபுக்குள்ளே இருக்க காக்கா, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரே ஒரு டியூப்ல ஒரு டியூபோட காற்றுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அந்த வண்டி அந்த 10,000 டன்னும் கவுந்துடுற அளவுக்கு வந்து அதால் பண்ண முடியும். அப்போ இங்கே எந்த பூதம் பலமான பலம் வாய்ந்த பூதம், இதில் 1, 2, 3 அகைன் திரும்ப நம்ம வாதத்துக்குள்ளே வர வேண்டாம். ஆனால் முக்கியமான, ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிற பூதம், அஞ்சு பூதத்தில் பார்த்தீங்கன்னா மூச்சு, காற்று அப்படின்னா சொல்கிறாங்க. இதை டிபிக் பண்ணுற மாதிரி தான் இப்போ மகாபாரதத்தில் பாருங்களேன், ராமாயணம் மகாபாரதம்லாம் நம்மளோட இந்த எபிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதிகாசங்கள்னு சொல்கிறோம்ல, இதில் வந்து பலசாலியான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயரை சொல்கிறோம், ஹனுமனை சொல்கிறோம் இல்லையா. அவர் வந்து வாயு புத்திரர்னு சொல்கிறாங்க, அதாவது காற்றின் புதல்வன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பீமனை சொல்லுவாங்க, பீமனும் பார்த்தீங்கன்னா வாயுவோட புத்திரர், காத்தோட புதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக, ஒரு டெபிக்ஷனுக்குள்ளார கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க பண்ண விஷயங்கள் தான், ரைட்டா? அப்போ இந்த மூச்சை ரெகுலேட்டடாக வச்சுக்கணும், இந்த மூச்சு பயிற்சினா என்ன மேடம் அப்படின்னு கேட்டால், ஒன்றுமே இல்லை, எந்திரிச்சோன்னே உங்கள் காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு தனியாக உட்காந்து உங்கள் கண்ணை மூடி முதுகு தண்டை நேராக வச்சு உங்களோட மூச்சை கவனிக்க போகிறீங்க, உள்ளே போகிறது வெளியே வர்றது, உள்ளே போகிறது வெளியே வர்றதுன்னு. இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம், இது பேசிக் பயிற்சி. இதுக்கப்புறம் எண்ணற்ற பயிற்சிகள் இருக்குது, உங்களுக்கு அதை கற்றுக்கணும், அதை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, நிறைய செமினார்ஸ் இருக்குது, வெபினார்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம்.